ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேலைக்காரன் சீரோட இன்னொரு எபிசோட் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இன்னொரு எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா வள்ளி வந்து அழுதுட்டு இருக்காங்க. உடனே வேலையன் வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. இது மாதிரி வந்து சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா அம்மா கிட்ட சொல்லி நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இப்போ நீ வந்து தனியாக இருக்கன்ற ரொம்ப ஃபீல் பண்ணுற, நம்ம கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வந்து நான் உனக்கு வந்து துணையாக இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா விசாலாச்சு, ராகவ், அப்புறம் அந்த பண்ணை வீட்டில் எல்லாரும் வந்துடுறாங்க. இது மாதிரி வந்து சாப்பிட்டியான்னு கேட்குறாங்க, தூங்குனியாக கேட்குறாங்க. தூங்குனா நீ எப்படியோ சாப்பிட்ருக்க மாட்டானால் தான் நாங்கள் வந்து உனக்கு செஞ்சு எடுத்துகிட்டு வந்து இருக்கோம் அப்படின்றாங்க. இவங்களாம் வந்து பேசிகிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வள்ளியோட அவங்க மாமா வராங்க. புது கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது மாதிரி வந்து வள்ளி எங்கே அப்படின்றாங்க. எல்லோரும் யார் நீ அப்படின்றாங்க. இது மாதிரி வந்து வள்ளியோட தாய் மாமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து ராகவ் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி இது மாதிரி வந்து பொண்ணு வந்து இறந்ததுக்கு நாங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும், நாங்கள் பண்ணல, எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்றாங்க. சரி அதெல்லாம் விடு, எங்கள் வள்ளியை வந்து அனுப்பு அப்படின்றாங்க. உடனே வந்து ராகவ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து வள்ளி வந்துச்சுன்னா நீங்கள் இட்டுட்டு போங்க அப்படின்றாங்க. ஆனால் வள்ளி வந்து பார்த்தீங்கன்னா போக மாட்டாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மாமா வந்து வலுக்கட்டாயமாக வந்து வள்ளியை வந்து இழுக்க பார்ப்பாங்க. உடனே வந்து ராகவ் வந்து செமையாக அடிப்பாங்க. ஆனால் வந்து அவங்க மாமாவும் வந்து திருப்பி ராகவ் அடிக்கலான்னு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீரன் வந்து திருப்பி அவங்க மாமா அடிச்சிடறாங்க. யார், எங்கள் ஐயாவை நீ அடிக்க கையை ஓங்குறியா அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவனை அமுச்சு வச்சிடுறாங்க. அப்போ அவனை சவால் விட்டு போகிறான், தனியாக வந்ததால் தானே நீ இது மாதிரி பண்ணுற இரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு உன்னை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க மாமா வந்து சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இந்த பக்கம் வந்து வேலன் வந்து, நீங்கள் ஏன் இவன் கிட்டலாம் வச்சுருக்கீங்க, நான் பார்த்துப்பேன் இவனை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பசுபதி வந்து ராகவை தனியாக கூட்டின்னு போய் பேசுகிறாங்க. நீ ஏன் போய் இவ்வளோ சட்டுன்னு கோவப்படுற அப்படின்றாங்க. பின்னா வந்து ஆல்ரெடி வந்து நான் கார்டனில் இருக்கேன், அந்த பொண்ணை வந்து யாரோ வந்து டாக்டர் சொன்னாங்க கொண்டுட்டாங்கன்னு, அதனால் யார் அது அப்படின்னு வந்து இருக்கேன் அப்படின்றாங்க. உடனே பசுபதி வந்து மனசில் நினைக்கிறாங்க, ஆஹா நம்மளை தான் நினச்சிருக்கானோ அப்படின்னு வந்து சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பசுபதி என்ன சொல்கிறாங்கன்னா, டைவெர்ட் பண்ணி விட்டுடுறாங்க. இது மாதிரி வந்து நீ இப்போ வள்ளிக்கிட்ட வந்து உன்னோட அளவு சொல்ல வேண்டியதானயா, ஏன்னா இந்த வேலன் பையன் அதெல்லாம் பூந்துடுவாங்கல்ல அப்படின்றாங்க. ராகவ் என்ன சொல்கிறான்னா, வேலன் வந்து எனக்கு தெரியாமல் எதுவுமே பண்ண மாட்டான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்பிக்கையாக இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ராகவ் என்ன சொல்கிறாங்கன்னா பசுபதி கிட்டே, இந்த நேரத்தில் போய் வள்ளிக்கிட்ட வந்து நான் எப்படி போய் என்னோடய காதலை சொல்கிறது, அது வந்து சரி இருக்காதுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு சொல்லிட்டு அவர் போயிடுறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பசுபதி வந்து அடுத்தது என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுருக்காங்க. இதான் வந்து இன்னோட எபிசோடாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.